வணக்கம் பிள்ளைகளா, நான் தான் உங்கள் கலாம் வந்திருக்கிறேன். நாலேஜ் போஸ்ட் யூடியூப் சேனலில் அறிவம் அறிவியல் பகுதியை தொகுத்து வழங்குறதுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். நாலேஜ் போஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மன் நாஜி படைகளால் பயன்படுத்தப்பட்ட டைகர் மார்க் 1 என்ற யுத்து தாங்கிய பட்டினது. புகழ்பெற்ற ஜெர்மன் டைகர் மார்க் 1 ஆபத்தான சுடுதிறன் மற்றும் சிறந்த கவசத்தை கொண்டிருந்ததால் நேச நாடுகளால் அஞ்சப்படும் ஒரு இயந்திரமாக புகழ் பெற்றது. இது பாரங்கூடிய யுத்த டாங்கி வகையை சார்ந்தது. 1938 பன்சர் 4 மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்ட பொழுது பல முன்மாதிரிகள் கட்டப்பட்டன. உருவாக்கப்படுகின்ற யுத்த டாங்கி கொண்டிருக்க வேண்டிய சிறப்பம்சமாக பெரியதாகவும் சிறந்த கவசம், வலிமையான முதன்மை துப்பாக்கி மற்றும் ஆகக்கூடிய வேகமாக மணிக்கு 40 கிலோமீட்டர் எனும் வேகத்திலும் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். முன்மாதிரி தயாரிக்கும் முயற்சியில் ஹென்ஷல் மற்றும் போர்ஷே ஆகிய இருவருடைய நிறுவனங்களும் போட்டியிட்டிருந்தன. முன்மாதிரியை தயாரிப்பதற்கான இறுதி நாளாக கிட்லரின் பிறந்த நாளாகிய சித்திரை மாதம் 20 கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இறுதியில் ஹென்ஷலின் முன்மாதிரி தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பென்சகம்ஃபாகன் டைகர் ஆஃப் இ எனும் பெயர் வைக்கப்பட்டது. டைகர் மார்க் 1 யுத்த டேங்கியானது கமாண்டர், கன்னர், லோடர், டிரைவர், ரேடியோ ஆப்ரேட்டர் ஆகிய 5 பேர் கொண்ட குழுவினரால் இயக்கப்படும். இது 8.8 சென்டிமீட்டர் குண்டுகளை வீசக்கூடிய குரூப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதன்மை துப்பாக்கியை கொண்டிருந்தது. அது அக்காலத்தில் எதிரே நிற்கும் எந்த ஒரு எதிரி யுத்த டேங்கியையும் தகர்க்கும் பலத்தை கொண்டிருந்தது. இதன் கவசம் 25 தொடக்கம் 120 மில்லிமீட்டர் கொண்டிருந்ததால் எதிரி டேங்குகளின் குண்டுகளை தாங்கக்கூடிய வலிமையை கொண்டிருந்தது. பாதைகள் அல்லாத நிலப்பகுதிகளில் இலகுவாக ஓடுவதற்காக அகலமான ட்ரக்குகள் பொருத்தப்பட்டிருந்தது. 1943 காலகட்டத்தில் 55 டன் அடியை கொண்டதாக இருந்த இந்த டேங்கி 690 குதிரை வலிவை கொடுக்கக்கூடிய V12 மேபாக் எனும் பெட்ரோல் என்ஜின் மூலம் இயக்கப்பட்டது. ஆயினும் எந்திர வலு போதாமையின் காரணமாக இந்த டேங்கியினால் மணிக்கு 38 கிலோமீட்டர் வேகத்தையே அடையக்கூடியதாக இருந்தது. இதன் முதன்மை தாக்குதல் ஆயுதமான 88 மில்லிமீட்டர் KWK சுடுகலன் அமெரிக்காவின் M4 ஷெர்மன் டேங்கியை தகர்க்கும் வலிமையை கொண்டிருந்தது. அத்துடன் 2 MG-34 அல்லது MG-42 இயந்திர துப்பாக்கிகளையும் பொருத்தப்பட்டிருந்தது. டேங்கியின் இருமரங்கிலும் பாதுகாப்புக்காக புகை வெளியிடும் கலன்களும் பொருத்தப்பட்டுள்ளது. டைகர் 1 யுத்த டேங்கியானது முதன்முறையாக பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக துனிசியாவில் 1942 பயன்படுத்தப்பட்டது. இத்தாலி, நோர்மண்டி, கிழக்கு போர்முனை ஆகிய அனைத்து 2 உலகப் போர் நடைபெற்ற போர்முனைகளிலும் டைகர் 1 யுத்த டேங்கியானது பங்கு கொண்டது. 1942 1944 வரை மொத்தமாக 1350 டைகர் 1 யுத்த டேங்கிகள் தயாரிக்கப்பட்டு இருந்தன. அதில் பெஃபல்ஸ்பன்ஸ் டைகர், அதாவது கட்டளையிடும் கொமாண்ட் டேங், மற்றும் ஸ்டர்ம் டைகர் ஆக மிகப்பெரிய மோட்டார் குண்டுகளை ஏவும் டாங்கி ஆகிய வகைகளும் அடங்கும். பார்த்தீங்களா குழந்தைகளா, இந்த டைகர் 1 என்ற யுத்த டாங்கியை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்த்தோமா? சரி, நாங்கள் அடுத்த நாள் நாளைக்கு இன்னொரு சிறந்த தகவலோடு இந்த அறிவம் அறியல் பகுதியில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் கலாம்.